பாருங்க இட்லி பொடி செய்ய போகிறோம். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு கடலை பருப்பு, இதிலே ஒரு கப்பு உளுந்து, அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, அப்புறம் 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பூண்டை வந்து 1 தட்டியும் 4 புள்ளும் பருப்பிடி விரிச்சுக்கணும். ரொம்ப தோல் ஒரு இப்படி விரிச்சுக்கணும். அப்புறம் 20 காஞ்சி மிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பில, ஒரு பெருங்காயம், இது வறுத்து காமிக்கிறேன். அப்புறம் சிம்மாக்கி இது வறுக்கணும். எண்ணெய் போடக்கூடாது, சும்மா வறுத்துட்டு வறுக்கணும். பிறகு எல்லா பொருளும் வந்து இந்த மாதிரி சும்மா ஆக்கி தான் வறுக்கணும். தீர்ந்துச்சுன்னா கசு வந்துடல பொடையும், இதே மாதிரி வச்சு 1 மணி நேரம் அப்படியே பிடிக்கும் வறுக்கிறது. இது மாதிரி வட்டை தான் நல்லா இருக்கும். அப்போ இந்த கலர் வந்து எடுத்துடலாம், நல்லா பொன்னிறமா வந்துட்டு இருக்கியா, இந்த மாதிரி வந்தால் எடுத்துடலாம். நல்லா வாசம் வரும், கல்ல பருப்பு வறுத்து வாசம் வருதுல்ல, அந்த வாசம் நல்லா வரும். எள்ளு போட்டுங்கிறேன், இது நல்லா படபடன்னு வெடிக்கும் பாருங்க. நல்லா புரியுது, இது எடுத்துடலாம். குண்டு குண்டா நல்லா தெரிஞ்சல்ல, சிறுகம் சேர்த்துக்கலாம்.
இப்படி எடுத்துருப்பாரு முழுங்குதா, அப்படியே பொடியே வர இந்த அளவுக்கு வறுக்கணும், என்ன படாம வறுக்கணும். சிம்மில் விட்டுடலாம் வறுக்கட்டும். இது மாதிரி நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வாசம் நல்ல வாசம், உளுந்து வார்த்த வாசம் வரல, இப்போ கம கமன்னு வரும். இப்போ எடுத்துடலாம். பூண்டு இது மாதிரி தட்டி வறுத்துடலாம். கொஞ்சம் மிளகா வறுத்துடலாம். மிளகா வறுக்க மட்டும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். மிளகா வாசம் அடிக்கலாம். இது எண்ணெய் போட்டு வறுத்துங்கிறவங்கயா, அந்த பருப்பு எல்லாம் சேர்த்தி பூண்டு வறுத்துட்டு அப்புறமா சேர்த்திக்கலாம். அதுக்குள்ள வாசம் நல்லா வாசம் அடிக்கும், மிளகா வறுத்த வாசம் அடிக்கும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வறுப்புல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம், அதில் நல்லா வறுத்து வந்துக்கலாம். பருப்பா பூண்டு நல்லா பார்த்தியா, நல்லா வணங்கிடுச்சு. பூண்டு நல்லா வணங்கணும், அப்போதான் பச்சை வாசம் அடிக்காது. இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு பொடி அரைச்சிக்கலாம். பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல கோபுரமா ஒரு ஸ்பூன். இட உப்பு நம்ம ஃபர்ஸ்ட் மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு அரையா, அப்புறமா அரை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அப்புறம் பருப்பு சேர்த்திக்கலாம்.
பாருங்க நல்லா இப்படி அரைச்சிட்டுமா, எடுத்து பார்த்தா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸ் வேணும். நல்லா பாரு, இந்த மாதிரி அரைச்சி பாருங்க, நல்லாயிருக்கும்.